நண்பர்களே, நான் இன்றைக்கி இருக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா வழுவூர். வழுவூருங்கிற ஊரில் இருக்கேன். எல்லாருக்கும் தெரிஞ்ச கோயில் தான் இது. 8 வீரட்ட தலங்களில் இது ஒரு தலம். அதாவது இறைவன் வந்து யானையை உரித்து கஜசம்ஹார மூர்த்தி, அதாவது வழுவூரார்னு இவரை சொல்லுவாங்க. அவர் தான் வழுவூரார், காட்ட வேணாம். அதில் என்ன ஒன்று அப்படின்னா, பொதுவாகவே வந்து இந்த யானையை உரித்து இப்படி காட்டுறாருல்ல, அப்படி யானையை உரித்து காட்டும் பொழுது அந்த கஜசம்ஹாரமூர்த்திக்கு அந்த வலுவூராருக்கு பின்பக்கத்தில் வந்து யந்திரம் இருக்கும். அந்த யந்திரத்தை தான் வழிபடுறாங்க. சக்தி வாய்ந்த யந்திரம்னு சொல்லப்படுது. இதில் இன்னொன்று என்னென்னா, அந்த காலத்தில் வந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி வழிபட்டவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த இப்போ வந்து சோமாஸ்கந்த அந்த முருகனை வந்து தாய் பார்வதி பிடிச்சிருக்கிற மாதிரி நமக்கு தெரியும். அது வந்து அப்போ கிடையாது, அப்போ இருந்திருக்கு. ஆனால் அப்போ உள்ள அர்ச்சகர்கள் வந்து அதை கவனிக்காமல் இருந்திருக்காங்க, அதனால் நிறைய பேர் தெரியாமல் இருந்திருக்கு. இப்போ தான் அதை வெளிப்படையாக நம்ம பார்க்குற மாதிரிலாம் வைக்கிறாங்க. அதுக்கு முன்னாடிலாம் அது கிடையாது. இப்போ காலங்கள் மாறுறதுனால நிறைய பேருக்கு எல்லா விஷயங்களும் தெரிகிறதுனால அதை விட்டுட்டாங்க. இந்த கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா, அதுக்கப்புறம் ஒரு சில விஷயங்கள் சொல்லிக்க விரும்புகிறேன். நான் எழுதி வச்சுருந்தேன் ஒரு சிலது. இன்றைக்கி பிரதோஷங்கிறதுனால ரொம்ப கூட்டம் நிற்கு, அதனால் இது வலு இது வந்து கல்வெட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா வலுகூர் அப்படின்னு குறிப்பிடப்படுது. அதுமாதிரி வீரட்டான முடையார்னு குறிப்பிடப்படுது. வலுவூர் நாயனார்னு இந்த கோவிலை அந்த இறைவனை குறிப்பிடுறாங்க. இது வந்து இந்த கோவில் இந்த ஊருக்கு பழைய பேர் என்னென்னா, அதான் கல்வெட்டு, ஜெயங்கொண்ட சோழ வளநாட்டு திருவலந்தூர் நாட்டு பிரம்மதேயம் வலுகூர் உடையார் அப்படிங்கிறத இந்த ஊரோட பழைய பேர். ஜெயங்கொண்ட சோழ வளநாட்டு திருவலந்தூர் நாட்டு பிரம்மதேயம் வலுகூர், அதுதான் இந்த ஊரோட பேர். பழைய பேர் வந்து வலுகூர். ஏன் அப்படின்னா, வலுனா யானை, வலுவை வந்து கூறாக்குறாரு, அதாவது உரிச்சு எடுக்கிறாருல்ல, அது ஒரு அரக்கன். அவன் கடைசியில் கஜமுகன்கிற ஒரு அரக்கன், அந்த அரக்கனை தான் அவர் கொள்கிறார். அதனால் வந்து வலு அப்படின்னு குறிப்பிடப்படுது. அதேமாதிரி இந்த கோவிலில் இந்த ஊரில் உள்ளவர் பெண் சொன்னாங்க, யானை வந்து ஃபெஸ்டிவல் நேரத்தில் வந்து இங்கே தங்க வைக்க மாட்டாங்க இந்த கோவிலில், இது சம்மந்தப்படுற தலமாக இருக்குல்ல அதனால். அதேமாதிரி இந்த கோவிலில் வந்து மதில் கோபுரம் இதெல்லாம் கட்டின, அதெல்லாம் வெளில காட்டுற அப்புறம் அதெல்லாம் கட்டின ஒரு பேர் வந்து அழகம் பெருமாள் பிள்ளைன்னு சொல்கிறாங்க. அதேமாரி இந்த கோவிலோட தென் வடல், அதாவது அந்த கோபுரத்துலேருந்து அந்த டிஸ்டன்ஸ் வடல்னு சொல்லுவாங்க, 342 அடி அந்த இது உயரம். அதேமாதிரி கிளமேல், கிளமேல்னா கிழக்கு கிளமேற்குன்னு சொல்லுவாங்க, அது வந்து 380 அடியில் மதிலால் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இப்போலாம் அது உடஞ்சிருக்கு, பழைய கோவிலோட மெத்தட் அவங்க சொல்கிறாங்க. அடுத்து இப்போ நம்ம வந்து கல்வெட்டை பார்க்கலாம். இந்த கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட தோராயமாக 10 கல்வெட்டுகள் கிட்டே இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இந்த சுவத்துலேயே பார்த்திங்கன்னா 4 கல்வெட்டு இருக்குது. என்னால் ஓரளவுக்கு அந்த 2 கல்வெட்டு படிக்க முடிஞ்சது. இந்த கல்வெட்டு பார்த்திங்கன்னா வந்து விஜயநகர மன்னனான வீரபொக்கனவுடையாரோட கல்வெட்டு. இது யாரோட கல்வெட்டுன்னு சரியாக தெரில. ஆனால் இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா அதே தான் கொடுத்துருங்க, திருவரும்பாவை. அதாவது இந்த கோவிலில் என்ன செஞ்சுருக்காங்கன்னா, அது என்னது, திருவம்பாவை ஓதுறதுக்கும் இது மற்ற இதெல்லாம் ஓதுறதுக்கும் அந்த காலத்தில் வந்து மன்னர்கள் வந்து பணம் கொடுத்துருக்காங்க, அது கொண்டு மாநிலங்கள் கொடுத்துருக்காங்க. அதுதான் அந்த 2 கல்வெட்டு நமக்கு குறிக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்க, அங்கே பாருங்க, திருவீரட்டான முடையார். இதுதான் இந்த கோவில் இறைவன் பேர். இப்போ பாருங்க, திரு வீர தான முடையார் கோயிலிலே அப்படின்னு கொடுத்து திருநறையும்னு கொடுத்து அதுக்கு பிறகு என்ன கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. இந்த மாதிரி அந்த ஒரு சில வரிகள் மட்டும்தான் நமக்கு ஒழுங்காக தெரியுது, அதுக்கு மேலே நமக்கு தெரியல. ஆனால் இது வந்து 2 ராஜராஜனுடைய கல்வெட்டுங்க, மேலே அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துருக்காங்க, 2 ராஜராஜனுடைய கல்வெட்டு. சரி, இப்போ நம்ம வீரபொக்கனுடைய கல்வெட்டுக்கு போவோம். இதுதான் வீரபொக்கன உடையாரோட கல்வெட்டு. வீரபொக்கன உடையார் இவர் வந்து விஜயநகரத்து மன்னன். இந்த விஜயநகரத்து மன்னன் என்ன செஞ்சுருக்காருன்னா, அதாவது வந்து இந்த அந்த காலத்தில் வஜம் அப்படின்னு சொல்லுவாங்க, இது தெளிவாக இன்னும் படித்து முடிக்கல, அதே தான் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்களா, அம்புவத கையில் வஜத்து அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. ஸோ ரொம்ப தெளிவாக அதை படிக்க முடியல, இது தனிப்பட்ட முறையில் ஏதாவது பார்த்தா தான். சரி, அந்த 2 கல்வெட்டி சொல்கிறேன். இந்த கல்வெட்டு பார்த்திங்கன்னா வந்து இதுவும் 2 ராஜராஜன் கல்வெட்டு தான். இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ஊர் கோவில் இறைவனுக்கு, இந்த கோவில் ஊர் இறைவனுக்கு யார் நிலதானம் கொடுக்குறாங்க அப்படின்னா, எதிரிலி சோழ மங்கலத்து மதுராந்தக ராஜராஜ பெருவிலை கொண்ட நிலமாம்.
இந்த எதிரிலி சோழமங்கலத்து மதுராந்தக ராஜராஜன் அப்படிங்கிற இடம் எங்கே இருக்குன்னு எனக்கு சரியாக தெரில. அந்த இடத்துல உள்ள விலை கொண்ட நிலமாவது திருக்கொள்ளை. அந்த காலத்துலலாம் கொல்லப்புறங்கிறத கூட வந்து திருக்கொள்ளைன்னா, ஏன்னா கடவுளுக்கு தானே, இறைவனுக்கு தானே கொடுக்குறாங்க, அதனால் திருங்கிற வார்த்தையை அதில் பயன்படுத்துகிறாங்க. இப்போ நம்ம என்ன சொல்லுவோம், கொல்லப்பக்கம்னு சொல்லுவோம், கொல்லப்புறம்னு சொல்லுவோம். அது கோவிலுக்கு இந்த நிலந்தானமாக கொடுக்கும்போது திருக்கொள்ளை உடை உட்பட நிலம்னு ஒரு வார்த்தை வருது, திருக்கொள்ளை உட்பட நிலம் அப்படி சொல்லி. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, அது இன்னும் ரெண்டு மூணு நாள் இருக்குதுல்ல, வந்து ஐந்து காசுக்கு வரும். இல்லை ஐந்து இல்லை, மன்னிக்கணும், இங்கே ரூ போட்டு பக்கத்தில் ஏ போட்டு அதன் பிறகு வந்து கே போட்டிருக்கு. ரூ ஏ கே அப்படின்னா 51 காசுன்னு அர்த்தம். 51 காசுக்கு திருத்தொண்டுடைய நிலத்திரை மிகுதியிலே விலைக்கு, மிகுதியிலேனா அதிக விலைக்கு செய்யபத்திரத்து திருக்காணி கொண்ட 10 திருவட்டானம் அப்படியே திருவி சமாளிக்க முடியும் திருவிரட்டானம் அப்படின்னு சொல்லிட்டு பண்டாரத்து, இங்கே பாருங்க, பண்டாரத்து ஒருக்கு கொண்டு 5 பட சந்திராதித்தவர் செல்ல கடவதற்கு. அப்படி சந்திராதித்தவர்னா இங்கே விளக்கு வச்சுருக்காங்கன்னு அர்த்தம். சந்திராதித்தவர் அப்படின்னா இங்கே பார்த்திங்கன்னா சந்திராதித்தவர்னு வச்சுருக்கு உங்களது. சந்திராதித்தவர் அப்படிங்கிறது என்னென்னா சூரியன் சந்திரன் இருக்கும் வரைன்னு அர்த்தம். அதாவது வந்து பார்த்திங்கன்னா விளக்கு வைக்கும் பொழுது இந்த சொல் வந்து பயன்பாட்டில் இருக்கும். இந்த கோவிலுக்கு வந்து அந்த நாள் வந்து விளக்கம் வைத்திருக்கிறார் அப்படிங்கிறது மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் சொல்லிட்டு சந்திராதித்தவர் செல்ல திருக்கடவுள்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, திருவாதூர் நாயனாருக்கு அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. திருவாதூர் நாயனாருக்கு, திருவாதூரில் தான் இவர் பிறந்தார், மாணிக்கவாசகர் பிறந்தார் அவர் திருவாசகம் கொடுத்தவர். அதனால் இந்த கோவிலை பொறுத்தவரைக்கும் என்ன விஷயம் அப்படின்னா, மூணு விஷயம் வந்து இந்த கோவில் கல்வெட்டுகளை திரும்ப திரும்ப வருது. ஒன்று திருவாசகம், திருவம்பாவை, இந்த ரெண்டும் பாடுறதுக்கு அந்த காலத்தில் காசு கொடுத்துருக்காங்க. அதில் இந்த திருவாதூர் நாயனாருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது இது திருவாசகத்தை குறிக்குது. அது மாதிரி வார்த்தை சொற்றோட எனக்கு கண்ணில் படலை, ஒருவேளை இருக்கலாம், இதெல்லாம் மறைஞ்சிருக்கு, அதெல்லாம் ஒழுங்காக தெரியல. அப்படி கொடுத்ததுக்கு காசு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது இதெல்லாம் தெல்ல தெளிவாக தெரியுது. அதுக்கு முன்னாடி இந்த ஊர் இதில் இன்னொரு பெரிய சிறப்பு என்ன அப்படின்னா, அந்த கல்வெட்டில் இந்த ஊரை வேறு மாதிரி சொல்கிறாங்க, இதில் வேறு மாதிரி சொல்கிறாங்க. இல்லை பாருங்களேன், இந்த ஊரில் இன்னொருத்தரும் இந்த கோவிலுக்கு கல்வெட்டு அந்த இது கொடுத்துருக்காரு, அவருடைய நிலம் மன்னிக்கணும், அவருடைய நிலத்தை தான் தானமாக கொடுக்குறார், இன்னொருத்தருக்கு விற்கிறார். அவர் எந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னா, ஸ்ரீ வீரராஜ தேவருக்கு யாண்டா வீரராஜேந்திரன் நினைக்கிறேன், ஸ்ரீ வீரராஜேந்திர தேவருக்கு யாண்டு புலத்துங்க சோழ வளநாட்டு வெள்ளா நாட்டு முளக்குடையார் சாத்தன் அப்படிங்கிறவர் தான் அவரோட பெயர். அவருடைய நிலந்த அவர் தான் போட்டிருப்பாருங்க, ஞானது செய்வித்து அருளிய திருவமுது, இந்த கொடுத்துருக்கு பாருங்க, திருவமுது வரிசை திருநாளி கருங்கரிய, அது நானாளின்னு குறிக்கிறது. நானாளினா அந்த அரிசியை குறிக்கிறது, அரிசியை அளக்கிறதுக்கு குறிக்கிறது. துள்ளிட அப்படின்னு ஒரு வார்த்தை வருது. இதை வச்சு பார்க்கும்பொழுது இது அந்த காலத்தில் வந்து மூணு விஷயம் நடந்திருக்கு. ஒன்று அவங்க அந்த திருவாசக திருவாம்பாவை ஓத அங்கே என்ன ஃபங்க்ஷன் நடக்குதா, திருவாசகம் திருவம்பாவை ஓதுறதுக்கு பயன்படுத்த காசு கொடுத்துருக்காங்க. இன்னொன்று, இந்த கோவில் இறைவனுக்கு தானம் கொடுக்குறதுக்கு ரெண்டு நாட்டை சேர்ந்தவங்க, அதாவது வேற ஒரு நாட்டிலேருந்து ஒருத்தவரோட நிலத்தை இன்னொருத்தருக்கு விற்று அது மூலமாக இந்த இறைவனுக்கு கொடுத்துருக்காரு. அவர் பேரை தான் தெரிஞ்சால் கொடுத்துருக்காங்க, குளத்துங்க சோழ வளநாட்டு வெள்ளா நாட்டுனா எனக்கு என்னன்னு தெரியல, அது பார்த்து சொல்கிறேன். வெள்ளா நாட்டு முளகுடையார் சாத்தன் அதுதான் அவரோட பெயர். இதை படிக்கிறதுக்கே எனக்கு 6 நிமிஷம் ஆணுச்சு, ஒன்று தடவி பார்த்து படிக்க வேண்டியதாக இருக்குது. இதில் உள்ள மேலே வார்த்தைகள் எனக்கு சரியாக தெரியல, கொஞ்சம் இன்னும் இது கண்டிப்பாக மெய்கீர்த்தியாக தான் இருக்க வாய்ப்பு இருக்குது.
ஆனால் பொறுமை வேணுங்க, கல் கல்வெட்டு படிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து இது வந்து எனக்கு தெரிஞ்சு இது மூன்றாம் குலத்துங்க சொல்லுங்க கல்வெட்டா. ஏன்னா இவங்க சூப்பராக என்ன பண்ணிட்டாங்கன்னா அது ரொம்ப அழகாக அங்கே அப்போயே இது பண்ணிட்டாங்க, ரொம்ப மார்க் பண்ணிட்டாங்க, அது நமக்கு ரொம்ப வசதியாக போயிடுச்சு. இந்த உள்கோட்டத்தில் தான் இந்த கல்வெட்டுகள் இருக்குது, வேற எங்கேயுமே கல்வெட்டு இல்லை. இப்போ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஸ்வஸ்தி ஸ்ரீ திருமாது விரும்ப சீர்மாது விளங்க பொறுமை பெருமாத பொழுது. அநேகமாக இது வந்து பார்த்திங்கன்னா வந்து மெய்கீர்த்தி சம்மந்தப்பட்டதாக இருக்கும். அதை அதை வைத்து பார்க்கும்பொழுது அது மூன்றாம் குலத்துங்களோட மெய்கீர்த்தி தான் நான் நினைக்கிறேன், எனக்கு சரியாக தெரியல. வித்து காட்டத்து கே லக்கன் அதுதான் இது மெய்கீர்த்தி சம்மந்தப்பட்டது. அதுலேயும் பார்த்திங்கன்னா வந்து இது அதுக்கு தலையும் தமைப்ப ஒரு திருமணம் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. இதில் என்ன கொடுத்துருக்குன்னு தெரியல, லைட்டை போட்டால் தான் என்னவா. இது எத்தனாவது வருஷக்கள், இது வந்து அவருடைய காலத்து கல்வெட்டு மாதிரி தான் எனக்கு தெரியுது. குலத்துங்கன்னு ஏதாவது ஒரு வார்த்தைங்கன்னா அவர் தான். சரி, இது எத்தனாவது வருட கல்வெட்டு அப்படின்னுங்கிறது அவருடைய ஆட்சியாண்டில். இது வந்து பார்த்திங்கன்னா 14வது ஜெய யாண்டு அங்கே கொடுத்துருக்காங்க. 14வது இது யாண்டு ஜெயங்கொண்ட சோழ வடநாட்டு திருவெழுந்தூர் நாட்டு பிரம்மதயம் வலுகூர் உடையார் திரு அதான் வலுவூர் திருவிருட்டா அப்படி கொடுக்கல திருவலுவூர் நாயனார் கோயில் அதில் வலுகூர்னு சொல்கிறாங்க. இதில் வலுகூர் நாயனார் கோயிலே எழுந்தருளு வித்து பூஜை கொண்டருளிய திருவாதவூர் சொல்லிட்டு மதுரையில் ஓணமாக இது ஓணம்னு நினைக்கிறேன், ஓண பண்டிகையை குறிக்கிறது திருவோணம் அதை குறிக்கிறது போல் சொல்லிட்டு திருக்கமல நாள இதுக்கு பிறகு என்னென்னு சரியாக தெரியல எனக்கு. இதில் என்ன இன்னும் சொல்கிறாங்கன்னா அது யாரோ ஒருத்தவங்க பேரை குறிக்கிதுன்னு நினைக்கிறேன், அது தெளிவாக தெரியல. திரு மேற்கூவர் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருமேற்குவர் தரவணா சக்கரவர்த்திகள் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு வார்த்தை இருக்குது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மாமுக்கானின்னு ஒரு வார்த்தை இருக்குது. எஸ் இதுதான் மாமுக்காணி, அந்த நிலத்தை மாமுக்கா அது எவ்வளோ அளவீடுன்னு எனக்கு சரியாக தெரியல, ஆனால் மாமுக்காணிங்கிறது நில அளவீடு சொல்லி இந்த ரெண்டு கல்வெட்டு படிக்கிறதுக்கே எவ்வளோ நேரம் ஆகுது. திரு அங்கே பாருங்க இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த திருமாமுக்கணி நிலத்தை இந்த கோவில் இறைவன் பேரை சொல்லி அதாவது அந்த வலுவூர் நாயனார் பேரை சொல்லி நாமத்து கொண்ட அப்படின்னு ஒரு வார்த்தை வந்து இங்கே பாருங்க திருவமுது அடை திருவமுது அடைத்து ஸ்ரீ அதுக்கப்புறம் என்ன வார்த்தைகள் கொடுத்துருக்குன்னு எனக்கு சரியாக தெரியல. இங்கே ஒரு வார்த்தை என்ன கொடுத்துருக்குன்னா பழமுடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவருக்கு யாண்டு இது வேற ஒரு இதை சொல்லுது.